ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான தேங்காய்பால் கீ ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, தேங்காய்பால் வந்து நான் ஒரு 4 டம்ளர் எடுத்திருக்கேன், சோம்பு, பட்டை, கிராம்பு, பூ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் தான் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறைய போடுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து ஒரு 25 கிராம் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி நல்லா சூடானதும் இப்போ வந்து தாளிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டுடுறேன். அதாவது பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு பூ இதெல்லாம் வந்து நான் போட்டுட்டேன். போட்டு நல்லா வணங்கினதும் அரிசிக்கு தகுந்த மாதிரி தேங்காய்பால் அளந்து ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய்பால் அப்படிங்கிற மாதிரி அளந்து ஊற்றினதும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கிறேன். புதினா தழை ஃப்ளேவருக்காக இப்போ கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது போட்ட உடனேயுமே ஒரு சின்ன ஒரு கொதி கூட வர வேண்டாம், அப்போவே நீங்கள் அரிசி போட்டுருங்க. ஏன்னா கொதிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி திரி திரியாக வந்துடும், ஏன்னா நெய்யெல்லாம் நிறைய ஊற்றிருக்கிறனால. அதனால் கொதியெல்லாம் வர வேண்டாம், அப்போவே நீங்கள் நான் வந்து பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு ரைஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் பிரியாணி ரைஸ் வந்து இப்போ போட்டுட்டேன். இதை போட்டு நல்லா ஒரு கலர் கலரிடுங்க. கிளறி நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் மூடி வச்சிட்டேன். இது வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நாம் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரவுண்ட் ரவுண்டாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கார்னிஷ்காக. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மெரூன் கலரில் வந்துடணும், இந்த மாதிரி வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து விசில் அடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம விசில் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்காய்பால் ரைஸ் பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ்க்காக நம்ம அந்த வெங்காயத்தை தூவிக்கலாம். இந்த சாப்பாட்டோடு இந்த வெங்காயம் சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி, இன்னொரு 25 கிராம் நெய் இருக்கும் இல்லையா, அதையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லா பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா நல்ல ஒரு கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை இதில் கொஞ்சம் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்து முந்திரி கூட ஆட் பண்ணி நல்லா கலரி வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய்பால் கீ ரைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.